சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் நமஸ்தே சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே கலிலாச மகாத்ராசைக கர்மனே ஸ்ரீ குருத்தோ நம ஸ்ரீ ஓம் வித்யாரண்ய சுவாமி பாதைகி கிருத பஞ்சதசி பிரகரண கிரந்தத்தில் 9வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய தியான தீப பிரகரணத்தை பார்த்துருக்கோம். சித்திரதீப பிரகரணம் பார்த்தோம், அதுக்கப்புறம் திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம், அதுக்கப்புறம் கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்தோம், இப்ப தியான தீப பிரகரணம்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நாடக தீப பிரகரணம் அப்படின்னு இருக்கு. இப்படி தீப பஞ்சகம் அதுல 4வதாக இருக்கக்கூடிய தியான தீபத்துல இருக்கும். தியான தீபத்துல 158 ஸ்லோகங்கள் இருக்கு. அருமையான ஒரு யாருமே சொல்லாத விஷயங்களை எல்லாம் டீல் பண்ணியிருக்கார் இந்த அத்தியாயத்துல வித்யாரண்ய சுவாமிகள். முதல்ல எல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி சொன்னா, தத்துவ விசாரணமானது ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆத்மானம் சே விஜானியார் அப்படின்னு சொல்லி போன தடவைலாம் சொன்னோம். சொல்லி அதுக்கு அந்த விசாரணைக்கு யோக்கியதை இல்லாதவர்களை இல்லாதவர்கள் தத்துவத்தை சாஸ்திரம் மூலமாக பெரியோர்கள் மூலமாக கேட்டறிந்து அதையே தியானம் செய்தாலும் கூட கிரமமாக அந்த சாட்சாத்காரமானது ஏற்பட்டுவிடும் அப்படின்றது அவருடைய எண்ணம். இத சொல்றதுக்காக தான் அவர் சொல்றார். தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மனசனால ஒரு விஷயத்தை கல்பித்துட்டு அதையே மனசை ஈடும்படி செய்யறது அப்படின்னாக்க, அதுவும் ஒரு பிரம்ம மாதிரி தானே. இவனா கல்பனை பண்ணிட்டு அதுலயே மனசை ஈடுபடுகிறானேன்ற ஒரு சந்தேகம் வரலாம். அது எப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திர சிரவணத்துக்கு பிறகு அவன் பண்ணக்கூடிய நிர்குண உபாசனா ரூபமாக இவர் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை மனசுல வச்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களானது வாஸ்தவ ஞானம் இல்லையா, கல்பிதமாக இருக்க மாதிரி தோணினாலும் இது வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இப்படி கற்பித ஞானம் வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக ஆகக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கோ அதுக்கு பேர் சம்மாதி பிரம நியாயம் அப்படின்னு பேரு. எல்லா விஷயமும் அந்த மாதிரி குற்றமானா இல்ல, சிலதுக்கு அந்த தன்மை இருக்கு, அதே மாதிரி நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அந்த தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால இவனுக்கு பிரம்ம சாட்சாத்காரமாக நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்றதுக்காக சம்மாதி பிரமத்தை முதல்ல சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஒன்னுல இருந்து 12 ஸ்லோகங்கள் முதல்ல அவர் சொன்னார். முதல்ல மணி தீப திஷ்டாந்தத்தை வச்சுட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், தூமத்துக்கும் பாஷ்பத்துக்கும் மிச்ச பார்த்து இவன் வந்து தூமம்னு மிஸ்டேக் பண்ணிட்டான். ஆனா இப்ப சான்ஸ் அவனுக்கு அந்த இடத்துல தூமாவே இருந்து நெருப்பே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரம்ம ஞானத்தை சொன்னார். இன்னொரு கோதாவரி தீர்த்தத்தை போய் அவன் கங்கா தீர்த்தம் நினைச்சு சாப்பிட்டாலும் கங்கா தீர்த்தத்தினால உண்டாகக்கூடிய என்ன பெனிஃபிட் இருக்கோ அந்த பெனிஃபிட் ஆனது கோதாவரி தீர்த்தத்துல இருந்தே வருகிறது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார் இல்லையா. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னார், ஜுரத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஜன்னி ஏற்பட்டுன்ற பிராந்தியில அவன் என்ன பண்ண, சாதாரண ஜுரம் தான், அவன் ஜன்னின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ண, நாராயணனை சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதை ஸ்மரிக்க ஆரம்பிச்சு அவன் என்ன பண்ணா, சொர்க்கத்தையே அடைகிறான். இப்படி சம்பாதி பிரமமானது நிறைய விஷயங்களை இப்படி எல்லாம் காண்பிச்சார். அதை எந்த ஐடியால அவர் காண்பிச்சார் அப்படின்னா, பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய மணிதீப பிரகரணத்தை வச்சுட்டு சொன்னார். அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திரி ஜாப்தி ஞானத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியதாக அந்த பாஷ்பத்துல தூமம் என்ற ஒரு கல்பிதத்தை வைத்து அவனுக்கு வாஸ்தவமான ஞானமானது ஏற்பட்டதுன்றதை அனுமானத்தின் மூலமாக சொன்னார். அப்புறம் கோதாவரி வந்து எப்படி கங்கா ஸ்நானமானது சாஸ்திரத்தினால கங்கா ஜலமானது பவித்திரமா இருக்கோ அதே மாதிரி கோதாவரி ஜலமும் பவித்திரமானது தான சாஸ்திரத்தினால தெரிகிறதுன்னு சாஸ்திரத்தின் மூலமாக ஒரு திருஷ்டாந்த சொன்னார். அவனுக்கு அது கிடைச்சது அப்படின்னு சொன்னதுனால அதை வைத்துக் கொண்டு புராணத்தை வச்சு இப்படி பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் சாஸ்திரத்தினாலையும் புராணங்கள்னாலையும் ஏற்படலாம் அப்படின்னு திருஷ்டாந்தங்கள் சொல்லி
பூர்த்தி பண்ணி கடைசியில என்ன சொல்லி முடித்தார் 12வது ஸ்லோகத்தினா, அயதார்த்த வஸ்து விஜயானாத் பலம் லப்யதே தீப்திதம் காககாலீயதஹ சோயம் சம்வாதி பிரம உச்சதே. இதுக்கு தான் சம்வாதி பிரயம்னு இருக்கு. அயதார்த்த வஸ்து விஜயானம், அது யதார்த்த வஸ்து விஜயானம் என்ற அவன் மிக்க பார்த்து போய் பண்றதுன்றது மிக்கும் இல்லை. அங்க தீப ஒளிய பார்த்து பணின்னு நினைச்சதும் தெரியல. கங்கா ஜலத்தை போய் கோதாவரி ஜலத்தை போய் கங்கா ஜலம்னு நினைச்சதும் யதாவத் ஞானம் இல்லை, அயதார்த்தவத் ஞானம் தான். ஆனாலும் அவனுக்கு பலமானது கிடைக்கப்படுகிறது. பலம் லப்யதே ஈஷ்டிதம், அவன் விரும்பியதான அந்த பலனானது கிடைத்து விடலாம். இது எப்படி அப்படின்னா, இதுதான் என்ன சொல்றது வழக்கம்னா காக்ககாலிய ஞானம் அப்படின்னு. இப்ப காக்ககாலிய நியாயம் அப்படின்னாக்க காக்கம் அப்படின்னா காக்கா உட்கார, தாலினா பணம், பனை சம்பந்தத்துக்கு பேர் தாலி இல்லையா, தால சம்பந்தம் தாலி. இப்படி பண சம்பந்தமாக இருக்கக்கூடிய பணம் பழமானது காக்கா உட்கார கீழே உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னா அது உட்கார்ந்து இது உழுதுது. அப்படி அதே மாதிரி சம்பாதி பிரமமானது அயதார்த்த வஸ்து ஞானமாக இருந்தாலும் வாஸ்தவமான ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். இப்படி 12 ஸ்லோகத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாஷ்டாந்தத்தை சொன்னார். அது சம பிரம்மமாக இருந்தாலும் அது சம்பாதி பிரம்மமாக இருந்தாலும் பிரம்ம தத்துவ உபாசனையா முக்தியானது நிச்சயமாக பலத்தை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி நிர்குண பிரம்ம உபாசனத்தினால நிச்சயமாக முக்தியானது கிடைக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எவ்வளோ இடத்துல நம்ம சாஸ்திரங்கள்ல பாக்கலையாப்பா, நீங்க சொல்றதெல்லாம் 4 புஜங்களோட இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு நம்ம யாரையாவது முன்ன பின்ன பார்த்துருக்கோமா 4 கையோட? ஆனா நம்ம என்ன பண்றோம், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட சதுர்புஜாதி அவகதௌ அபி மூர்த்திம் அனுலித்தன் அக்ஷைஹி பரோக்ஷ ஜ்ஞானியேவ நததா விஸ்வமீக்ஷதே. 4 புஜங்களோட இருக்கக்கூடியது அப்படின்னு இந்திரியங்களுக்கு அந்த 4 விஷயங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அந்த இந்திரியத்தினால நம்ம பார்க்கல, ஆனா கூட சாஸ்திரத்தின் மூலமாக மகாவிஷ்ணு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். பிரத்யட்சமாக இந்திரியங்கள்னால பார்க்கவில்லை என்றாலும் சாஸ்திரத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் இல்லையா. இப்படி சாஸ்திரத்தினால வரக்கூடிய அறிவுக்கு பேர் பரோட்ச ஜானம் அப்படின்னு பேரு இல்லையா. இதுதான் பரோட்ச ஜானம். பரோட்சத்துவ அபராதேன பவேத்னா தத்துவ வேதனம் பிரமாணேனைவ சாஸ்திரேன சத்தியமூர்த்தே விபாசனாத்தினர். பரோட்சன்றது அது பெரிய ஒரு குற்றமாக இருப்பா. சாஸ்திர பிரமாணத்தினால அது நிச்சயம்தான். அந்த சாரி கிராமத்துல இவன் பண்ணக்கூடிய மூர்த்தி பூஜையானது ஒரு நாள் இவனுக்கு விஷ்ணு தரிசனத்தை கொடுக்கலாம், ஒரு தவறும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தாஷ்டாந்தத்துல அதே மாதிரி சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு இவன் நிர்வாக பிரம்மத்தை பள்ளி கொண்டே இருந்தேயானால் நிச்சயமாக ஒன்று பிரம்மதாட்சாஸ்காரமானது ஏற்பட்டுவிடும் அப்படின்னு தெரியுது. அதனால பரோட்ச ஜானம் அபரோட்ச ஜானம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். பரோட்ச ஜானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிர்குண பிரம்ம உபாசனத்தை பண்ணக்கூடிய அதிகாரியை பத்தி சொல்லிக்கின்றோம். முதல் 12 ஸ்லோகத்துல சம்பாதி பிரமம் விசம்பாதி பிரமம் அப்படின்னு சொல்லி, சம்பாதி பிரமம் என்றாக்க கல்பிதமாக இருந்தாலும் வாஸ்தவ ஜானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சம்பாதி பிரமம். நீங்க கல்பிதமான ஞானம் வந்து வாஸ்தவமான ஞானத்தை கொடுக்காதுன்னு சொன்னா விசம்பாதி பிரம நியாயம் இல்ல அசம்பாதி பிரம நியாயம் இப்படின்னு ரெண்டுத்தையும் அப்படி பிரித்து நிர்குண பிரம்ம உபாசனையானது நிச்சயமாக இவனுக்கு புக்தியை கொடுக்கும் அப்படின்னு சம்பாதி பிரம நியாயத்தினால கொடுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அதிகாரி யாரு அப்படின்னு சொன்னார். அதிகாரிக்கு 2 விதமான ஞானம் ஏற்படுறது சார், சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுனால அவனுக்கு பரோட்ச ஞானமானது ஏற்படுகிறது. பரோட்ச ஞானம்னா என்ன அப்படின்னாக்க, அவாந்தர வாக்கியங்கள்னு வேதாந்தத்துல இருக்கு, மகா வாக்கியங்கள்னு 2 பிரிவு இருக்கு இல்லையா. அவாந்தர வாக்கியங்கள் சொல்லக்கூடியதான போர்ஷன் நிறைய இருக்கு வேதாந்தத்துல. அங்கங்க யசோவா இமானி பூட்டானி ஜாயன் தேயன ஜாத்தானி ஜீவன் தீயத்ரயம் அவிதம்பி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பத்தி, ஜெகத்துக்கு காரணமான பிரம்மத்தை பத்தி பேசுகிறது. இதெல்லாம் வந்து கண்ணால பார்க்க முடியுமா? நம்ம அந்த பகவான நம்ம யார் பார்த்தா, எப்படி அவர் சிருஷ்டி பண்ணார்னு யாராவது பார்த்தாமா?
சிஷியில இருக்காங்க. எல்லா சாஸ்திரம் சொன்னா கேட்கலாம், அவ்வளவுதான் பரோக்தம். அது இந்திரியத்துக்கான விஷயமாக ஒருபோதும் ஆகாது. இன்ஃபேக்ட் இந்த பிரம்மஞானமானது இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டான விஷயம். அதனால இதை வந்து பிரத்யட்சத்துல எடுத்துக்கொண்டே வர முடியாது, இது பரோக்தமாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் எல்லா வாக்கியம் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபா அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பரோட்ச ஞானம், அவாந்தர வாக்கியங்கள் தான் எல்லாமே. அதன் மூலமா தெரியுது. சரி, இன்னொரு விதமான அவாந்தர பிரம்மமானது நிறுத்தணும், நிஷ்கலம், நிராகாரம், இல்ல நிரவத்தியம், நிரஞ்சனம், இப்படி சொல்றது. அதுவும் எல்லாமே நமக்கு என்ன சாஸ்திரம் ஏற்கே சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியும். பிரம்மமானது நிராகாரம், அத்வைதம் சிவம் சாந்தம், அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மா சவிஜேயா அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்மாவானது பிரம்மம் போல இருக்கு. அந்த பிரம்மமானது என்ன சத்தியமாகவும் சிவமாகவும் இல்லையா அத்வைதமாகவும் இருக்கிறது அப்படின்னு. அத்வைதம்ன்றது கூட நமக்கு பரோட்சமான பார்க்கணும். பிரம்ம சாட்சாத்காரம் பண்றதுன்னா அதான் அத்வைதம் பண்ணது. அது வரைக்கும் நான் படிச்சதுக்கும் அந்த அத்வைத சாட்சாத்காரத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா அவாந்தர வாக்கியங்கள் தான், எல்லாமே அவாந்தரமா இருக்கு. இந்த மகா வாக்கியமானதான் வந்து அதை எனக்கு தெளிப்படுத்துறது. நீங்க எதை இப்படி உலகத்துல தேடிட்டு போனீங்கன்னா பகவான் எங்க இருக்காங்க, சௌவா இமானி பூதானி, இந்த பூதங்கள் எல்லாம் எதுல இருந்து உண்டாச்சோ அதுன்னு சொன்னா அதை தேடிட்டு போனேன் நானு. அதை தேடிட்டு போனா பிருத்திவியானது ஜலத்துல இருந்து வந்தது, ஜலமானது அக்னியில இருந்து வந்தது, அக்னியின ஆனது வாயுல இருந்து வந்தது, வாயுவானது ஆகாசத்துல இருந்து வந்தது, ஆகாசமானது பிரம்மத்துல இருந்து வந்தது, பிரம்மமானது எங்க இருக்கு தெரியல, அவசரப்பட்டு தேடிட்டு இருக்கோம் இல்லையா. அவாந்தர வாக்கியத்தை வச்சுட்டு சரியாக புலப்படங்கள்ல அது இந்திரியத்துக்கும் கோவிட்டமா இல்ல இப்படின்னு அவசரப்பட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறைய வருது. ஆத்மாவை எங்க பாக்கணும்னா உனக்குள்ளேயே தெரியும், ஸ்தூல சூக்ம காரண சரீரா விதிவிட்டா, எனக்கு ஸ்தூல சரீரம் தெரியுது, சூக்ம சரீரம் தெரியுது, அதுக்குள்ள இருக்காருன்னா எங்க இருக்காரு, எங்க தேடுறது இல்ல. அதெல்லாம் யோக பயிற்சிகள்லாம் பண்ணாதான் தெரியும். நீங்க வந்து அன்னமய போஷன் நினைச்சுக்காதீங்க, அதுக்குள்ள இருக்கார் பிராணனா இருக்கார், ஆஹா அப்படியா ட்ரை பண்ண, ஐயோ நீங்க பிராணன் நினைச்சுக்காதீங்க, அதுக்குள்ள மனசாக இருக்கார், அதுக்குள்ள என்ன தெரிஞ்சது அப்படின்னா அதுக்குள்ள அப்படி இல்ல, விஞ்ஞானமயமா இருக்கார், விஞ்ஞானமயத்துக்குள்ள அவர் ஆனந்தமயமா இருக்கார், ஆனந்தமயத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் தம்பிச்சு என்ன சார் இது வெளியில அங்க தேடிண்டே போயிட்டு ஒரு இடத்துல சக்க போனேன், இங்க தேடிண்டே போய் ஒரு இடத்துல சக்க பாக்கு ஆசிரமானது குரு ரூபேன வந்து நம்ம கண்ண தந்தோட எழதி பிரம்மம் பிரம்மன்னு வெளியில தெரியுமையோ எதை நான் 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 தெரிந்து உள்ள நிச்சயம் அது இருக்கு ஒண்ணுதான் சொன்ன அப்பா ஆனா இப்பதான் நிச்சயமானது காலமானது ஏற்படணும் இல்லையா. இப்போ சாட்சாத்காரமானது ஏற்படணுமா வானாமா? ஆனா இதெல்லாம் புரியுது, லெக்சர் கொடுக்கறதுக்கு கரெக்ட் கேட்டு கேட்டாலும் லாஜிக்கலா இருக்கு, சிரவணம் பண்ணியிருக்கேன், மனநம் பண்ணிருக்கேன், ஆனா கண்டிச்ச நிதித்தியாசனமானது இன்னும் சரியா வரல, ஏதோ பிரதிபந்தகங்கள் இருந்துட்டே இருக்கு. மகாவாக்கியம் தெரியுது ஆனா எல்லாம் லாஜிக்கலா இருக்கு, இதே மாதிரி எனக்கும் பேச தெரியும், கரெக்டா பேசுவேன், எல்லாம் கரெக்டா இருக்கு, சாஸ்திரத்தினுடைய பிரமாணம் இருக்கு, நான் எது சொன்னாலும் இதோ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதா நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன், ஆனாலும் நான் பிரம்மமா அப்படின்னு பார்த்தாக்க அங்க சரி மேடம் இவ்வளவு நாலேஜ் இருக்கு, இவ்வளவு கிளாரிட்டி வந்து அது வந்துத்தானே ஆகணும், ஏன் வரல? அது ஆச்சரியம், மாயாதான் பிரதிபந்தகம். என்ன பிரதிபந்தகம்? திருஷ்ட பிரதிபந்தகமா அதிருஷ்ட பிரதிபகமா? உங்களுக்கே தெரியாத திருஷ்ட பிரதிபந்தகமா இருந்தா ஏதாவது பண்ணி போக்கடிக்கலாம் இல்லையா. அப்போ திருஷ்ட பிரதிபந்தகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தா என்ன பண்ணலாம், திருப்பி திருப்பி ஒரு தடவை கவனம் பண்ணியே கிரவணம் புரியா, உத்தம அதிகாரியா இருந்தா திருப்பி திருப்பி கிரவணம் பண்ணிட்டே இருந்தா அது விடுறது இல்ல, அது தெரிஞ்சு இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க ஆத்ம சாட்சாத்காரமானது கன்விக்ஷனானது நிதித்தியாசமானது மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கிறது. இப்படியும் சில பேருக்கு இல்ல சார் என்னன்னே தெரியல சார், ஏதோ அதிருஷ்டமான ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருக்கு சார், அதனாலதான் தெரியலன்னு சொன்னாக்க அவனுக்கு என்ன பண்ணும், அந்த கரண நைச்சல்யமானது ஏற்படணும். அந்த கரண நைச்சல்யம் ஏற்படணும்னால்தான் அதிருஷ்டமான பிரதிபந்தங்கள் போகும். அப்போ உபாசனை அவனுக்கு ரொம்ப அவசியமாக ஆகிடுது.
இப்படி சகுணமான உபாசனை பண்ணி அதன் மூலமாக நிர்குண பிரம்மத்தை அறிந்து வேதாந்தத்துல சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிர்குண உபாசனையை பண்ணி கொண்டே வந்தானே. ஆனால் சம்பாதி பிரம்மன்யாய அவனுக்கும் இந்த நாலேஜ் ஆனது, இந்த பிரம்ம சாட்சாத்காரமானது கிட்டும். அதுக்கு வேண்டியது என்ன? முழு நம்பிக்கை, ஸ்ரத்தாளுவாக இருக்கணும். குரு வேதாந்த வாக்கியானா விஸ்வாசா, ரொம்ப விசுவாசம் வேணும். சாஸ்திரம் ஒண்ணு சொல்றதுன்னா அது பொய்க்கவே பொய்க்காது அப்படின்னு அப்படியே அந்த பிளட்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அந்த வேத பிரமாணம் வேத பிரமாணம்ன்றத அப்படியே ஊறணும். அது ஊறினா மாத்திரம் போதுமா அப்படின்னா குருவனுடைய அனுகிரகம் வேணும். குரு அவனுடைய கிட்ட சிரவணம் மனநல்லா நிதி தியாசனங்கள்லாம் பண்ணணும் இல்லையா. இப்படி பண்ணாதான் அவனுக்கு அந்த சமான புத்தியானது நல்ல சாரத்தியமாக ஆகும். அந்த பிரமாண புத்தி சாத்தியமாகணும், குருவனுடைய உபாசனை வரணும், வேதாந்தத்துல சொல்றதெல்லாம் சத்தியம்னு சொல்லணும், ஆச்சாரியாருடைய பாக்கியங்கள்லாம் அது நோக்கிதான் வருது, இதுல ஒரு அனுபவத்தையும் இல்லைன்ற இந்த கன்விக்ஷன்லாம் எப்போ வருதோ அப்போ அவனுக்கு நிச்சயமாக ஆத்ம சாட்சாத்காரமானது ஏற்படும் நம்பிக்கையில அவன் உபாசனம் பண்ணுவான் இல்லையா. அப்படி பண்ணானே ஆனால் அவனுக்கு சம்பாதி பிரம்மன்யாயன நிச்சயமாக வரும் அப்படின்னு சொன்னான். இப்ப என்ன ப்ராப்ளம் அவனுக்கு நல்லா தெரியுது, என்னுடைய தகரா காட்சத்துக்குள்ள பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் அந்தர் பகிஷ்டம் யாத்தியனாரா எனசிதா விஸ்வசிய ஆயத நம்மகே என்ன புரியுது. ஆனாலும் நான் பிரம்மமான நான் மாத்திரம் பேக் அடிச்சா என்ன அர்த்தம் இல்லையா. அப்படின்னாக்க ஏதோ ஒண்ணு இருக்கு எங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த ஐயா நான் கிளைம் பண்ண முடியல சார். அந்த கிளைம் பண்ணாத வரைக்கும் அப்ப என்ன ஆச்சு, எனக்கும் அதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இதுதான் பரோட்ச ஞானம் இல்லையா. இதுக்கு பேர் தான் பரோட்ச ஞானம். இந்த பரோட்ச ஞானத்தை அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வர்ணனம் பண்ணார். சாஸ்திரோக்தேனைவ மார்க்கேன, சாஸ்திரத்துல சொன்ன மார்க்கம், சாஸ்திரோக்தேனைவ சாஸ்திரத்தினால மட்டும்தான் இந்த விஷயமானது அறிய முடியும். நீ பிரம்மன்றது வேற யாரும் சொல்லி அறிய முடியும். சாஸ்திரம் சாஸ்திரத்துல சொன்ன வேத பிரமாணம், வேத பிரமாணத்துல சொன்ன ஆச்சாரியால் அதை சொல்லி கொடுத்த குரு, இதன் மூலமாகத்தான் இந்த விஷயமாக நீய பிரம்மமா எனக்கூடியதான அறியும். சாஸ்திரோக்தேனைவ மார்க்கேன, இது ஒண்ணுதான் பயிட்டா அன்யப்பட்டா வித்தியதே அயனாய, வேற வழிகள் இல்ல. இப்படி சொல்லக்கூடியது இது என்ன சொல்லி கொடுத்தது நமக்கு, சத்தியச்சிட்டு ஆனந்த நிச்சயா சச்சிதானந்த தீர்மானம் ஏற்பட்டிருக்கு. ஏற்படுத்தினாலும் அதை நான் அனுபவிக்கிற பரியந்தம், அதை நான் உணர பரியந்தம் எனக்கு அதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் இது என்ன பரோட்சம் அபியேதானம், இது பரோட்சமாகத்தான் இருக்கிறது. ஆனா இதுல ஒரு நிச்சயம் இருக்கு, இது என்ன தத்துவ ஞானம், இதுதான் அந்த உண்மையான வாஸ்தவமான ஞானம் அப்படின்னு இருக்கு. ஆகையினால இந்த பரோட்ச ஞானம் உங்க குருவனால உங்க சொல்லப்பட்டது, சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டது, ஆகையினால இது தத்துவஜானம் தான். அதுல ஒண்ணு சந்தேகமே நது பிரமஹா, இது வந்து பிரமம்னு சொல்லவே முடியாது. பரோட்ச ஞானம் பிரமம் இல்லப்பா, இந்த தத்துவம் தான் அப்படின்னு சொன்னார். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்ப என்ன சார் ப்ராப்ளம் வந்துருக்கணுமே அப்ப எனக்கு அந்த நாலேஜ் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு பக்கமாக போன தடவை இதோட தான் நம்ம முடிச்சோம். 20வது ஸ்லோகத்துல பிரம்ம யஜ்யபி சாஸ்திரேஷு பிரத்யக்வேனைவ வர்ணிதம் மகாவாக்கியை சதாப்யேதே துர்போதம் அவிசாரிணா. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமா இதை படிச்சிருக்கார், இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு விஜயாரண்யர். இதுல சொன்ன வார்த்தைகளுடைய எக்ஸ்பிளனேஷன் சூத்திரமா இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பின்னாடி வரக்கூடியதாக இருக்கு. அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்ம யஜ்யபி சாஸ்திரேஷு பிரத்யக்வேனைவ வர்ணிதம், பாருங்க சாஸ்திரேஷு சாஸ்திரங்கள்லாம் இந்த பிரம்மமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திரேஷு பிரம்ம எப்படி சொல்லியிருக்கு பிரத்யக்வே, நீயே உங்ககிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்றது. மகா வாக்கியத்தை போய் வந்து பத்து கோமசி நீதான் அது அப்படின்னு அடிச்சு என்ன பார்த்து சொல்றது சாஸ்திரேஷு. அது எப்படி சொல்லிட்டு பிரத்யக்வேன வர்ணிதம், எனக்குள்ளதான் அவர் இருக்கார், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நானாகத்தான், அந்த ஐயாகத்தான் அது வர்ணிதம் யஜ்யபி, அது வர்ணிக்கப்பட்டிருக்கு கரெக்டா சார். இருந்தாலும் யஜ்யபி இருந்தாலும்
சாஸ்திரங்கள்ல மகா வாக்கியங்கள்னால பிரம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாகத்தான் வர்ணிக்கணும். எதனால வர்ணிக்கப்பட்டது? மகா வாக்கியி அப்படின்னாரு. மகா வாக்கியம்னா என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேர் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம் இல்ல, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம். தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய, ரிக்வேதத்துல சொல்லக்கூடிய, ஆச்சரிய உபநிஷத்துல சொல்லக்கூடிய பிரஜானம் பிரம்மா ஒரு மகா வாக்கியம். அயமாத்மா பிரம்மா அப்படின்னு மாண்டவிக்க உபநிஷத்துல சொன்னதான, அதர்வ வேதத்துல சொன்னதான உரிமை அயமாத்மா பிரம்மா. டோ இந்த ஆத்மா தான் பிரம்மா, நான் எங்கிட்ட எது க்ளோஸா இருக்கோ அதுதான் பிரம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அவர் கிரத கேத்துக்கு அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு? சாம வேதத்துல தத்மாட்டி, நீ அதுவாய், நீ அதுவாயிருக்காய், நீ அதுவாயிருக்காய் அப்படின்னு ஒன்பது தடவை அவர் சொல்லி கொடுத்தார். அதுல என்ன தெரியுது? நானும் அந்த பிரம்மமும் ஒண்ணு. அவர் எங்க இருக்கார்? எங்கிட்ட இருக்கார். நானாக இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அகம் பிரம்மாஸ்மின்னு வேற பிருகதாரண்யம் உபநிஷத்துல எஜுர்வேதத்திலேயே நீதான், நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்றத உணரணும் அப்படின்னு வேற சொல்லுங்க. இப்படி எல்லா வேதங்களும் நிறைய மகாவாக்கியங்கள் இருக்கு. நம்ம பிரதானமா நம்ம எடுத்துட்டு இந்த நாளை விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இந்த நாலு வாக்கியத்தின் மூலமாக மகா, இப்ப ராத்திரேஷு மகா வாக்கியி பிரம்ம பிரத்யேன வர்ணித்தம் எதிர்த்து அப்படி பிரிக்கணும். சாஸ்திரங்களில் மகா வாக்கியங்கள்னால பிரம்மமானது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாக, வெளியில இல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாக பிரத்யேன ஏவ அதுதான் அப்படின்னு ஏவகாரம் வேற அப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வர்ணித்த போதிலும், அப்படி வர்ணிக்கப்பட்டிருந்தாலும், அது ஏதர வர்ணிக்கப்பட்டிருக்கு. நானும் நம்புறேன் இல்லையா, ஸ்ரத்தாளுவா இருக்கேன், எனக்கு இருக்கிற விசுவாசம் குரு பக்தி உங்களுக்கு தெரியாது, சொன்னதெல்லாம் கேட்பேன், ஆச்சாரியால் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. அது மட்டும் இல்ல, வேதாந்தத்துல ஒரு முழுமையான நம்பிக்கை, பிரமாணம் சித்திக்கிறது, ஆச்சாரியார் சித்திக்கிறார், எங்க குரு சொல்றாரு, எல்லாம் இருக்கு. எனக்கோ தீவிரமான பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, விசுவாசம் இருக்கு. அப்படி இருந்தாக்க இது வரண முடியும். அப்படி இருந்தும் வரலையே, அதான் கேள்வி இல்லையா. சாஸ்திரேஷு மகா வாக்கியி பிரம்ம பிரத்யேன எத்தியபி வர்ணிதம் சொல்லியிருந்த போதிலும் கூட, சமாதி சொல்லியிருந்தாலும் கூட, ஏற்றது துர்போதம், இது அறிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்க சார், துர்போதமா இருக்க, புரியலையே சார், எல்லாம் புரிஞ்சுட்டே வந்தேன் கரெக்டா எங்கிட்ட எடுத்துட்டு வந்து எங்க சார், எங்க குரு என்ன பண்ணாரு, அழகா சாஸ்திரங்களை சிரவணம் பண்ண வச்சார், எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார், மனனம் பண்ண வச்சார், எல்லாம் பண்ணி இப்ப நிதித்தியாசனை நீதாம்பா அதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நிதித்தியாசனம் வரும்போது எங்கிட்ட வந்து மாட்டின், எனக்கோ இது எல்லாத்திலையும் நம்பிக்கை இருக்கு, சிரவணம் இருக்கு, மனநம் இருக்கு, குருவனுடைய வாழ்க்கை வார்த்தையில நம்பிக்கை இருக்கு, ஆச்சாரியார் மேல நம்பிக்கை இருக்கு, வேதாந்தத்து மேல நம்பிக்கை இருக்கு, சாஸ்திர பிரமாணத்துல நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இது அறிய முடியாம அவசப்பட்டு இருக்கேன், துர்போதம் ரொம்ப துக்கேன போதும், அறியறது ரொம்ப சிரமமா இருக்கேன் சார், நான் எப்படி சார் பிரம்மமா இருப்பேன், அதுதான் சார் புரியல, கரெக்டு தான் அவர் சொல்ற லாஜிக், ஆனா எப்படி சார் பிரம்மமா இருப்பேன் அப்படின்ற விஷயம் ஏன் தெரியலன்னா, அவிசாரினஹா, இதை விசாரணை செய்யாதவனுக்கு இது அறியறது சிரமம் தான். இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணு, நல்லா தெரியும் எப்படி விசாரம் பண்ணும், அதை சொல்றதுக்கு தான் பின்னாடி இருக்கக்கூடிய 29வது ஸ்லோகம் வரைக்கும் இதை எப்படி விசாரணை பண்றோம்னா இது அப்படின்னு இதை நல்லா இப்படி அப்படி புரிஞ்ச 29வது ஸ்லோகம் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்க தான் பிரம்மன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற. தேஹாதி ஆத்மத்வ விப்ராந்த ஜாகிரத்யாம் சமதே மந்ததீத்வதா. ஒரு ஐ இருக்கு, பாக்கியெல்லாம் அனாத்மா இருக்கு,
நீ என்னதான் சொன்னாலும் இந்த அகங்காரத்தினாலையும் மமகாரத்தினாலையும் நீ என்ன பண்ணிவிட்டாக்க, திருப்பி திருப்பி உங்களுடைய அதாலேயே சரி, நானே இந்த பாடி, நான் தான் இந்த சூக்ம சரீரம், நான் தான் தூங்குறேன், நான் தான் இந்த காரண சரீரம் அப்படின்றதுனால அங்க கிளைம் பண்ண வேண்டான. இதெல்லாம் ஈஸியா உன்னை மயக்கிறதுனால இதுல போய் ஐயே ஐயன்னு உயர்ந்துட்டு இருக்கிறதுனால தேகாதி ஆத்மத்துவ விபிராந்தா ஏற்படுத்துது. நீங்க ஸ்தூல சூக்ம காரண சரீரா எதிரிட்டா, உமக்கே இந்த சரீரத்துல இந்த மனசுல உரிமை கிடையாது, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, இதை நானு இந்த சரீரத்தை நானு நினைச்சிட்டு என்னுடைய பவர் என்னுடைய படிப்பு இதெல்லாம் என்னமோ என்னுடையதுன்னு நான் நினைச்சிட்டு எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய என் மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய உலகம் என்னுடைய வீடு என்னுடைய ஸ்கூல் என்னுடைய காலேஜ் எப்படியெல்லாம் பிரமம் பாருங்க இல்லையா, இப்படியெல்லாம் பிரமம். இதுக்கே வழியில முதலுக்கே இங்க வழியில அகமே இது இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த அகத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் மமன் வேற சேர்த்துட்டா இதெல்லாம் அனாத்மா. இந்த அகங்காரமும் மமாத்மாவும் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. இத நீங்க நன்னா புரிஞ்சுக்கோ கொள்ள வேண்டும் வேதாந்தத்துல. இது எல்லாம் எதெல்லாம் நான் பேசுறானோ அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதமானது. சாஸ்திரமானது நீயே உனக்கு அகங்காரமே கிடையாது, பாதிப்பு உனக்கு சம்பந்தம் இல்லப்பா, இதுல எப்படிப்பா நீ அகம்னு, நீ அகம்னு வைக்க வேண்டியது அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக அது உங்ககிட்ட இருக்கு. அதுல வைக்க சொன்னா அது எதுக்கு நீ இங்க வச்ச, இதனால வர ப்ராப்ளம் தான். தேகாதி ஆத்மத்துவ விப்ராந்தௌ விப்ராந்தௌ சப்தமி விபக்தி சதி சப்தமி. தேகம் முதலானதில் ஆத்மா என்ற பிராந்தி இல்லையா, அந்த பிராந்தி இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த பிராந்தியில்தான் ஜாகிரத்யாம் உமான ஜாகிரத்தில இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுனாலதான் ஜாகிரத்துல ரொம்ப படிச்சுன்னு தெரியுது. இந்த மிஸ்கன்செப்ஷன் தூங்கி எழுந்த உடனே இந்த பாடிய நானேன்னு நினைக்கிறேன், என் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எங்க ஆத்துல நான் இருக்கேன், நான் தூங்கி எழுந்த உடனே நான் எனது இந்த ரெண்டும் ரொம்ப இந்த மனிதனுக்கு உமான் பிரம்மா இந்த பலாத்காரமாக இது வந்து எப்படி வந்துருக்குனாக்க, இந்த புமானுக்கு இந்த தேகாத்ம விப்ராந்தௌ புமான் ஜாகிரத்யாம் பிரம்மாத்வே பிரம்மாத்மத்வேன வித்யாசம் சமதே அப்படின்னாரு. பலாத்காரமாக பிரம்மத்தை ஆத்மாவாக அறிவதற்கு முடியாம சமத்தை, அது எப்படி ஹட்டாத்து எவ்வளவு தடவை சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாலும் நீதான் பிரம்மோ நீதான் பிரம்மோன்னா கூட இவன் ஹட்டமாக இருக்கான், இல்ல நான் சாரு திருப்பி திருப்பி சொல்றது இருக்கான், சாஸ்திரமானது நீதான் பிரம்மோ நீதான் பிரம்மோ அப்படின்னு சொல்லிருக்கான். இது எதனால சார், இது தேகத்தையே ஆத்மான்ற பிராந்தி நன்னா இருந்துட்டே வரும், பலாத்காரமா பிரம்மத்தை ஆத்மாவாக அறியணும் அப்படின்னு சொன்னா அந்த சக்தியானது எனக்கு ஏற்படுறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம், மந்த தீவதா, அதுக்கு என்ன காரணம், மந்த புத்தி தான் இல்லையா, சக்தியற்றவனாக நீ இருக்க. அது நன்னையே தெரிஞ்சதே நீ பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணாம இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அப்ளை பண்ணி திருஷ்ட பிரயோஜனமா அதிருஷ்ட பிரதிபந்தகமா திருஷ்ட பிரதிபந்தகமா ஆஸ்திரம் சொல்றத முழுமையா நம்புற முழுமையா நம்புறேன்னு வாயில சொல்ற சார், நான் ரொம்ப விசுவாசமா இருக்கேன் சார் வாயில சொல்ற சாஸ்திரம் தான் பிரமாணம்னு சொல்றேன் எல்லாம் ரைட்டு. அப்ப அப்ப சாஸ்திரம் சொல்றதுதானே நீ கேட்ட அந்த ஐயோட தானே நீ கிளைம் பண்ண, நானே அந்த ஐ அப்படின்னு வரும்போது மாத்திரம் கொஞ்சம் சார் எல்லாம் கரெக்ட் தான் சார், ஆனா நான் முட்டை இல்லை சார் முமுக்ஷு தான் சார் அப்படின்னு ஒய் யூ வாண்ட் டு போஸ்ட்போன், நீதான் முக்தன்னு சொல்லியாச்சு. கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியும் நீதான் முக்தன், கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போதும் நீ முக்தன் தான், நீ இங்கேருந்து போய் வேற எந்த காரியம் பண்ணாலும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகும்போதும் நீ முக்தன் தான், அதுதானே சாஸ்திரத்துக்கு வீடியோ நீங்க தானே ஒத்துக்க மாட்டேன்னு சார், நான் முக்தம் இல்லை சார் வரத்துக்கு முன்னாடியே முக்தம் இல்லை, ஏதோ கிளாஸ்ல சொல்லும் போது சில சமயத்துல முக்தம் மாதிரி கொஞ்சம் அப்படி தோன்றது, அப்புறம் இதை விட்டுட்டு போனாக்கா எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல முக்தம் நன்றி யாருமே தப்பு. முக்தனா இருக்கும் பொழுது நீங்களே ஹட்டமா இல்ல சார் நான் முமுக்து தானே என்ன அர்த்தம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்சம் சிறப்பா வரதுக்கு என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் நிர்குண பிரம்ம உபாசனம் பண்ண, அந்த நிர்குண உபாசனம் பண்ணாக்க நிச்சயமா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த சாஸ்திரம் சம்பாதி பிரம்ம நியாயம் வந்துருக்கு இல்லையா. இப்படி தேகாத்மத்துவ விபிராந்தௌ தேகத்தையே ஆத்மான விசேஷமாக பிராந்தி இருந்து கொண்டிருக்கக்கூடியதுனால
ஜாகிரத்தியாம், அது ஒரு சப்தமி. ஜாகிரத தசையில உமா இந்த புருஷனானவன் பிரம்மாத்மத்வேன இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக அறிவதற்கு ந சமத்தே ஹட்டாத், அது ஹட்டமாக இவன் அறிவதற்கு முடியாம போயிடுறது. மந்த புத்தி வதகா, அவனுக்கு மனதான புத்தியானது மந்தமாக இருக்கிற காரணத்தினால இத தைரியமாக அடிச்சு சொல்ல முடியல. பிரம்மமாத்திரம் சுவிஞ்ஞேயம் சர்தாலோ சாஸ்திர தர்விஷினஹா அபரோக்ஷத்வைத புத்தி பரோக்ஷ அத்வைத புத்தி அனுசுத்தி அனுப்பு அனுப்பு. ரொம்ப ஸ்ரத்தையான ஒரு சிஷ்யன், குருவனுடைய வார்த்தையை நன்றாக கேட்கக்கூடிய ஸ்ரத்தாலுவான ஒரு சிஷ்யன், சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை, சாஸ்திர தரிசனா சாஸ்திரத்தை நன்னா பார்க்கக்கூடியவன், நன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடியவன், இப்படி இருக்கக்கூடியவனுக்கு பிரம்ம மாத்திரம் சுத்து விஜயம் இல்லையா, ஸ்ரத்தாலோகோ சாஸ்திர தரிசனா பிரம்ம மாத்திரம் விஜயம், நன்றாக பிரம்மம் உண்டு என்பதை சுலபமாக அறிய முடியும். சாஸ்திரத்தினால இவனுக்கு நன்னா அறியறது. அபரோக்ஷத்வைத புத்தி அப்படின்னாரு, அபரோக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தினால இவனுக்கு எப்படி இருக்குன்னா துவைத புத்தி, துவைத ஞானம் இருக்கு. பாருங்க, பார்க்கும் போதெல்லாம் துவைத்தம் இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரியுது, அத்வைத்தம்னு சாஸ்திரம் சொன்னாலும் நம்பிக்கை வரல. சார் என்ன சார் இது, பசிச்சா சாப்பிடுறோம், எதிர்க்க உட்காரணும், உங்ககிட்ட பேசணும், புத்தகத்தை படிக்கிறோம், துவைத ஞானம் தானே சார் எல்லாம் இருக்கு. பிரத்யட்சமா பார்த்தா துவைத்த ஞானம் தானே சார் இருக்கு. பிரத்யட்சமாக அபரோக்ஷமாக இந்த இடத்துல பிரத்யட்சம்னு புரிஞ்சுக்கணும். பிரத்யட்சமாக துவைத்த புத்தி இருக்கு, அது அத்வைத புத்தி. பரோட்சமாகத்தான் இருக்கு அத்வைத புத்தி இல்லையா, துவைத புத்தியானது பிரத்யட்சமாக இருக்கு, ஆனா அத்வைத்தமானது அபரோட்சமாக இருக்கு. எப்படி சார் இது வரும் அப்படின்னாரு. ஏயா வராது சார், இருட்டும் வெளிச்சமும் ஒரு இடத்துல எப்படி இருக்கும், துவைத்தம் இருக்கு அத்வைத்தம் ஏயா இருக்காது, ஒரு ரூம்ல இருக்கு, வேற வேற பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்க, ஜென்டோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த துவைத்த புத்தியானது இருக்கு. நிறுத்திட்டு அந்த சாஸ்திர சிந்தனை பண்ணும் பொழுது பரோட்சமாக அந்த புத்தி இருக்கு. இது ரெண்டும் இருக்கலாமே, அதுல ஒன்னும் தப்பு இல்லையே, அதனால அணுத்து லுப்ஸ் அப்படின்னாக்க என்ன, நுதத்தி அப்படின்னா எலிமினேட் டெஸ்ட்ராய் அப்படின்ற அர்த்தம் இல்லையா, சேலஞ்ச். அதனால அணுத்து, இது ஒன்னும் சேலஞ்ச் பண்ணாது, ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கலாம். துவைத்தமாக விவகாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது துவைத்தம் இருக்கு, உள்ளுக்குள்ள அகம் பிரம்மா அகம் பிரம்மான் சிந்தனையானது இருக்கலாம், இப்படி இருக்கிறது நியாயம், அதனால இதுவும் அதுவும் விரோதம்ன்ற மனப்பாவத்தை வச்சுக்காத. அதனால அபரோக்ஷமான துவைத்தி இருந்தாலும் பரோட்சமாக அத்வைத்தமானது இருக்கலாம். ஒரு இந்த ஞானமானது அணுத்து, இது ஒன்னும் இது ஒன்னும் டிஸ்ட்ராய் பண்ணாது அந்த நாலேஜ். இந்த துவைத புத்தியானது அத்வைத ஞானத்தை ஒரு நாளும் டெஸ்ட்ராய் பண்ணாது, இந்த அத்வைத ஞானம் உன்னுடைய துவைத புத்தியும் ஒன்றும் டெஸ்ட்ராய் பண்ணாது. டோன்ட் வரி, இது ரெண்டும் கோய், இந்த அதிகாரிக்கு ரெண்டுமே கோய் ஆகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லி அபரோக்ஷிலா புத்தி நபரோக்ஷ ஈஷதாம் பிரதிமதிஷு நுத்வே கோவா விப்ரதிபத்யதே. அபரோக்ஷ சிலா புத்தி, பாருங்க நீங்க கோயிலுக்கு போறீங்க இல்லையா, கோயிலுக்கு போனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த சில இங்க லிங்கமானது இருக்கக்கூடியது கல்லுதான் தெரியுமா தெரியாதா, தெரியும் தெரியுது இல்லையா, ஆனா அவர்தான் ஈஸ்வரன் அப்படின்றதும் தெரியுமா தெரியாதா, அதுவும் தெரியும். என்ன இப்ப கெட்டு போச்சு, பார்க்கும் போதெல்லாம் பக்தி வராம போயிருக்கா உங்களுக்கு, பார்க்கும் போதெல்லாம் அதை கல்லுன்னா பாக்குறீங்க, கபாலீஸ்வரன் தானே பாக்கணும், பார்க்கும்போதெல்லாம் கபாலீஸ்வரர் தானே பாக்கணும் அப்படி இருக்கும்பொழுது அது கல்லுன்றது தெரிஞ்சாலும் கண்ணு கண்ணு பார்க்கும்பொழுது அது எப்படி பாக்குறது, அது கல்லாதான் பாக்குறது. ஆனா உள்ளுக்குள்ள மனசானது என்ன சொல்றது, இது வந்து கல் இல்ல, இது அம்பாள், இது பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது. அபரோக்ஷிலா புத்தி, அபரோக்ஷமாக பிரத்யட்சமாக அது எப்படி இருக்கு,
சிலாவாக இருக்கு, அச்சேதனமான கல்லாக இருக்கு. இருந்தாலும் அந்த ஞானம் புத்திஹீன ஞானம் இல்லையா, பிரத்யட்சமாக அச்சேதனமான ஒரு அல்ப ஞானமாக சிலா ஞானமாகத்தான் இருக்கு, கண்ணுதான் அப்படின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் அப்படின்னு பரோட்சமாக என்னுடைய சாஸ்திர அறிவு எனக்கு குரு சொல்லி கொடுத்தது, என்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் சொல்லி கொடுத்தது, என்னுடைய வேதம் சொல்லி கொடுத்தது, இதெல்லாத்தையும் இது நுதே இது அதை சேலஞ்ச் பண்ணாது, இது அதை தள்ளி விடாது. இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், முன்னாடி சொன்னதை அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. இட் கேன் கோ இல்லையா, அபரோக்ஷமான கல்லுன்ற புத்தி, பரோட்சமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்ற புத்தியை ஒரு நாளும் கெடுக்காது அப்படின்னாரு. ஒரு நாளும் அதை கெடுக்காது எப்படின்னா, பிரதிமாதிக்கு விஸ்வத்வே இல்லையா. இப்ப பாருங்க வித்யாரண்யர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பிளேஷன் சார், ஆப்போசிட் நாலேஜ் கேன் கோயில் அப்படின்னாரு. ஆப்போசிட் நாலேஜ் இருக்கலாங்க, அது எப்படி சார் இருக்கும், ஒரு லயனும் ஒரு டியரும் எப்படி சார் இருக்கும், டியரை பார்த்தா லயன் அடிச்சுட்டேன், இதெல்லாம் தர்க்கத்துக்கு பேச வருது. அட லயன் நல்லா சாப்பிட்டுன்னா திருப்பி அடிக்காது, அது தண்ணி குடிச்சிருக்கு, அது தண்ணி குடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு புத்திசாலியான மான் அங்க வந்து ரெண்டு பேருமே குடிக்கிறது தண்ணி இருக்கலாமே, ஏன் அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது இருக்கலாமா, வனத்துல இட் கேன் ஹேப்பன் இல்லையா. மானும் லயனும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கலாம், ஏன் இந்த சிங்கமானது பசிச்சாதான் இன்னொரு அடிக்கிறத தவிர அது நல்லா இருக்கும்போது யாரையும் அடிக்காது இல்லையா. அப்படின்னு இருக்கும் பொழுது வனத்துல எப்படி இது ரெண்டும் இருக்கலாமோ அப்படி இந்த பிரத்யட்சமாக இது கல்லு என்று சொல்ல தெரியலாம், அபரோட்சமாக இது கபாலீஸ்வரன் என்ற அறிவும் இருக்கலாம். இந்த அறிவானது அதை கெடுக்காது, அந்த அறிவானது இதை கெடுக்காது. இப்படிதான் எங்க ஆத்துல இருக்கக்கூடிய சாலி கிராமத்துல விஷ்ணுவனா பார்த்தேன். எங்க ஆத்துல இருக்கிறதுக்கு கல்லுன்றது உங்களுக்கு வேணா கல்லா இருக்கும், எனக்கு அது கல்லுன்னு தெரியுது, கண்ணுல பார்த்தா கல்லு தானே அது. ஆனா எத்தனையோ எத்தனையோ பரம்பரை பரம்பரையா எங்க தாத்தா எங்க தாத்தா எங்க தாத்தா அப்ப உபாசனை பண்ணிட்டு இருந்த அந்த கல்ல நான் எப்படி பாக்குறேன், மகாவிஷ்ணுவாகத்தான் பாக்குறேன். பிரதிமாதிஷு விஷ்ணுவே இல்லையா, பிரதிமா கை கண்ணானது சென்சார்கள், அந்த சென்சார்களை பொறுத்த வரைக்கும் அது கல்லுதான். ஆனா ஞானம்னு உள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு, பரோட்ச ஞானம். அது சாஸ்திரத்தினால வந்தது, பரம்பரையினால வந்தது, குருவினால வந்தது. இந்த நாலேஜ் ஆனது அதுவும் இருக்கு, அது இதை கெடுக்கிறது இல்ல, இது அதை கெடுக்கிறது இல்ல, ரெண்டுமே கோயிலுக்கு பிரதிமாதிஷு விஷ்ணுத்வே கோவா விப்ரதிபத்யதே. யார் சார் விக்கிரகத்துல மகாவிஷ்ணு சொல்றது, யார் தான் ஆட்சேபிக்க முடியும், எங்காத்துல இருக்கக்கூடிய கல்லு, எங்காத்துல இருக்கக்கூடிய சீசக்கரமானது அது நிச்சயமா படிகம் தான் போங்க, அது ஒரு கல்லு தான் இல்லன்னு சொன்ன, ஆனா அதுல அம்பாளு அப்படின்னு நான் சொன்னேன்னா யாரு கோவா விப்ரதி பத்தியது, அது விப்ரதி பத்திய அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான ரைட் யாருக்கு சார் இருக்கு. நான் கவ கவாவும் பாப்பேன், கவ மகாலட்சுமியாவும் பாப்பேன், எனக்கு பால் வேணும்னா கவா கவா பாப்பேன். தாத்தால இருந்த உடனே நான் சத்து குணத்தோட வெளியில வரும்போது எல்லாத்துல கட்டி இருக்கக்கூடிய பசு மூணு தடவை பிரதட்சணை வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு போர்வ போத்தி அது கற்பூர ஆர்த்தி காமிச்சு அதுக்கு கொடுத்து மகாலட்சுமியாவும் பார்ப்பேன் இல்லையா. யாரு போய் சொல்றது, நீ என்ன சொல்றது போல அப்படின்னு தப்பு இல்லையே, யார் ஊக்கன் அப்செக்ட் ரெண்டுமே ரெண்டு நாலேஜ் இருக்கு அப்படின்னா. இந்த எப்டி ராமநாதர் என்ன பண்ணாரு, டைகர் வரதாச்சாரி ஒரு பாட்டு ஒண்ணு போடுவார், அறியும் மரணம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று, இதை அறியாதவர் எவரும் புலரோ அப்படின்னு அட்டானாராகத்துல ஒரு பாட்டு போடுவார். அவர் எப்போ அறியும் மரணம் ஒன்று, இதை அறியாதவர் எவரும் புலரோ அப்படின்னு பாட்டு பாட்டு கடைசியில முடிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், ஒரு சிலர் உளரே அப்படின்னு சொல்லி முடிச்சார். இவ்வளவு சொன்னா கூட இன்னும் கொஞ்சம் பேர் இருந்துதானே சார் இருக்காங்க, நீங்க என்ன கேட்க கோவா விப்ரதி பத்தியத்தேன்னு கேக்குறீங்கள, இதுல கணக்குங்க இருக்க உலகத்துல இல்லன்னு சொல்றது நீங்க கேக்குறீங்க ரைட்டு, ரொம்ப வீரமா கேட்டோன்னு நல்ல கேட்பேன், இல்லன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கேன், நாஸ்திகர்கள்லாம் இருக்கார்களே சில பேர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவளுக்கு பதில் சொல்றாரு, ஒரு வருகன் அஸ்ரத்தாலோ அவிஸ்வாசா நோதாஹரண மர்ஹதி சர்வத்ர
அஸ்ரத்தாலனை பத்தி ஸ்ரத்தையே அவனுக்கு சாஸ்திரம்னால என்னன்னு தெரியாதவன், ஒரு சிரத்தையும் இல்லாதவன் இல்லையா, அவனுக்கு ஸ்ரத்த இல்லாதவன். அவிஸ்வாசகா, அவனுக்கு வேதத்திலையும் நம்பிக்கை இல்ல, சாமியிலையும் நம்பிக்கை இல்ல, இப்படிப்பட்ட ஒரு துர்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீச்சன் அவன் இல்லையா, அப்படிப்பட்ட அவிஸ்வாசகா அவன். அவனை போய் நீங்க உதாரணத்துக்கு போய் கூட்டு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். உதாரணம் அருகதி, அவனெல்லாம் உதாரணம் பண்றதுக்கு அருகதியே கிடையாது, அவனெல்லாம் எடுத்துனவன். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய சாஸ்திரங்களை சொல்லும்பொழுது 6:12 இல்லையா, துவாதச தரிசன கணானனே, அவர் வந்து நம்ம ஆச்சாரியாளானவர் சிங்கம் மாதிரி இந்த 12 தரிசனங்களையும் பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னாக்க என்ன சார், 12 சாஸ்திரம் சொல்றீங்களா, அது என்ன அப்படின்னாக்க, பௌத்தனுடைய 4 சாஸ்திரம், ஜெயினனுடைய 1 சாஸ்திரம், நாஸ்திகருடைய சாருவாக்கனுடைய 1 சாஸ்திரம், ஒரு 6 நாஸ்திக சாஸ்திரம், நாஸ்திக தரிசனங்கள், இதெல்லாம் நாஸ்திக தரிசனங்கள், 6 ஆஸ்திக தரிசனங்கள். அது என்ன, சாங்கியன், நைஜாயிகன், வைசேஷிகன், அப்புறம் யோகி, அப்புறம் யோக சாஸ்திரம், அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சத்த, அப்புறம் உத்தரமாம்ச. இந்த 6 பேர் என்ன, வேதத்தை நம்பினவர்கள் இல்லையா. இவாளை பத்தி தான் நம்ம சூத்திர பாஷ்யத்துல நீங்க பேசும்போது கண்டனம் பண்ணோம்னா இவாளை தான் நம்ம கண்டனம் பண்ணணும். சாங்கியத்துல சொன்னதுல எதெல்லாம் ரைட்டோ அதை வந்து விசாரிச்சு அதை எடுத்துக்கொள்ளலாம். சாங்கியன் சொன்னதான 24 தத்துவங்கள்ல லாஜிக்கலாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்க, 5 பஞ்சபூதங்கள் என்ன, அதுக்கப்புறம் 3 குணங்கள் என்ன, சத்துவகுணம், ரஜோகுணத்தனம், பஞ்சீகரணத்தினால வரும்போது அந்த சத்துவகுணத்தினாலதான் இவனுக்கு புத்தி ஞானேந்திரியங்களானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய ரஜோகுணத்தினாலதான் கர்மேந்திரியங்கள் ஏற்பட்டது, அதனுடைய தமோ குணத்தினாலதான் இந்த சரீரமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் பேசும்பொழுது நம்ம சாங்கியனுடைய விஷயத்தை ஒத்துக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அவன் பிரதானம்தான் இந்த உலகத்துக்கு கர்த்தான்னு சொன்னான்னாக்க, அப்ப முதல்ல நம்ம கண்டனம் பண்றோம். எதை வச்சு கண்டனம் பண்றோம், நீயும் வேதத்தை நம்புறவன், நானும் வேதத்தை நம்புறவன். வேதத்துல என்ன சொல்றதுக்கு, எதோவா இமானி பூத்தாடி பிரபந்தான் கிரியன்றது சொல்லியிருக்கு, தத்து விஷுவா ததேவானு பிராபிச்சதுன்னு, அந்த அம்சத்துல அவனை கண்டனம். அதே மாதிரி நையாயிக்கன் ஏதாவது சொல்லனா அவன் சொல்றது இல்ல, சப்த குணகமா காக்கணும்னா அதை கொஸ்டின் பண்ண போறது இல்லடா. கந்தவதி பிருத்திவி அப்படின்னாக்க அதை ஒத்துக்கொள்கிறேன், கந்தவதி பிருத்திவி தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆனா அதே சமயத்துல அவன் அணு நித்தியம்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது, நித்தியமான பொருள் பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம், அணு எப்படி நித்தியமாகும் அப்படின்னு சொல்லி அது நீ ஏதோ அணு தான் நித்தியம்னு சொன்னா அந்த ஆங்கிள் அவனை கண்டனம் பண்ணான். பாக்கி நேரங்கள்ல அவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான் இல்லையா. நியாயத்துல இருந்தும் வைசேஷிகத்திலயும் இப்படி இந்த 2 சாஸ்திரத்தையும் ஒன்னா சேர்ந்து இப்ப தர்க்க சாஸ்திரம் நான் எடுத்து அதை எடுத்துக்கிறோம். யோகி சொல்லக்கூடியதால பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஆசனம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், யமோ நியமங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். ஆனா வெறும உட்கார்ந்துட்டாலே முக்தின்னு சொல்றாங்க, அதை ஒத்துக்கொள்ள முடியாது நம்ம இல்லையா. அவன் வந்து நீ எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல ஈஸ்வரனை போட்டுக்கணும், அது இல்லை, ஈஸ்வரன் தான் எல்லாமுமாக இருக்காரு எங்க கையில, நீ எப்ப வேணுமோ அப்ப எடுக்கிறதுக்கு இல்லை, அவர் இல்லாத இடத்துலையாது பேசாத வார்த்தைகளை எல்லா எது பேசினாலும் அவர் தான் இருக்கார், எதை நான் பார்த்தாலும் அவர் இருக்கார், அவரை எப்படி அப்பப்போ கூட்டுவது அவர் நிச்சயமான ஸ்வரூபம். அந்த சமயத்துல யோகத்தை கண்டம் பண்றோம். அதே மாதிரி மீமாம்சைகள் சொல்லும் போது வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணும் போது அனதிகத்தை அபாதித்த அர்த்தவிஜானம் வேதம் அப்படின்னு சொன்னா அது அபாதித்தமா இருக்குன்றத ஒத்துக்கோ. அனதிகதம் இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது சொல்லப்படாத விஷயங்கள்லாம் வேதம் சொல்றதுன்றதை ஒத்துக்கிறோம். இது ஒண்ணுதான் பிரயோஜனவத்தான ஞானம் எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா அவன் நிரீஸ்வரன், ஈஸ்வரன் தேவையிலேயே வேதமா கொடுக்கணும் அதை ஒத்துக்கல. வேதம் எப்படியா கொடுக்கும், வேதம் ஜனம் தானே, அதனால பின்னாடி ராஜ்யா பிராபியத்தே பலம் கர்ம கிம்பரம் கர்மத்தை ஜடம் அப்படின்னு சொல்றேன். கர்த்தா ஒருத்தர் இருக்கணும்பா, அவருடைய ஆக்கியினாலதான் பலனானது வரும். நீ சொல்ற மாதிரி இது ஏதோ வெறுமை நீ பண்ற கர்மாவானது அந்த வேதமே கணக்குல வச்சுன்னு உனக்கு கொடுக்கறதுன்னு சொல்லாத. அந்த வைதிகமாக நீ பண்ற கணக்கெல்லாம் ஒரு பகவானவர் வைத்துக் கொண்டு அதற்கு அப்புறம் தான் அதுக்கேத்த மாதிரி உனக்கு பலனை கொடுக்கிறார். அதனால நீ ஈஸ்வரனை விட்டு விட்டு பலதாத்தாவை வந்து வேதத்தையே நீ கற்பிக்கிறது தப்பு பிசகு, அந்த இடத்த நான் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த சமயத்துல அவனை கண்டனம் பண்ற இல்லையா. இப்படி நியாய மதம், வைசேஷிக மதம், யோகம், சாங்கியம்,
பூர்வ மீமாம்சா எல்லாத்திலே இருக்கக்கூடிய சில அம்சங்களை எல்லாம் ஒத்துக்கொள்கிறேன். சில அம்சங்கள்ல வந்து விருத்தமாக இருக்கும் போது தள்ளி இந்த டிஸ்கஷன் எல்லாம் எங்க பண்றேன், சாஸ்திரத்துல பண்றேன், பிரம்மசூத்திர பாஷ்யத்துல பண்றேன். பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு எதுக்காக பண்றேன் அப்படின்னாக்க மனநத்துக்காக பண்றேன். சிரவண மனநமானது சிக்கிக்கணும், வேதாந்த ஞானமானது ஏற்படணும் அப்படின்றதுக்காக பண்ணி கொள்கிறேன். இதுக்கெல்லாம் அருகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவாள மாத்திரம்தான் நான் டிஸ்கஸ் பண்றேன் இல்லையா. பௌத்த ஜெயின அவன் எல்லாம் என்ன பண்றேன், அப்பப்போ கொஞ்சம் காமிக்கிறேன். நான் இவட்ட சூன்யவாதன் சொல்றேன், அது ரொம்ப தப்புப்பாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த ஆறு தர்சனத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா அவன் நாஸ்திகன், அவனுக்கு வேதத்துல சிரத்த இல்ல. நாஸ்திகவாதம் ஆஸ்திகவாதம்னு சொன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், வேதம் அஸ்தின்னு யார் சொல்றானோ அவன் ஆஸ்திகன், வேதம் நாஸ்தின்னு யார் சொல்றானோ அவன் நாஸ்திகன். இப்ப நாஸ்திகன்னா கடவுளை ஒத்துக்காதவன் நாஸ்திகன், அப்படி பார்த்தானாக்க பூர்வமே அவன் கூட நாஸ்திகன் ஆகிடுவானே இல்லையா. அவனும் தான் ஈஸ்வரனை ஒத்துக்கல, நிதீஸ்வரவாதி தான். அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவன் நாஸ்திகன், வேதத்தை ஒத்துக்கொள்கிறவன் ஆஸ்திகன். எதுக்காக இவ்வளவு டாபிக் வந்ததுன்னாக்க, இந்த நாஸ்திகன் ஆனவன் நான் சொன்னாக்க எங்காவது சாதி கிராமத்துல விஷ்ணு இருக்கு, அங்க இருக்கக்கூடியது கல் இல்ல, அது சாட்சாத் கபாலீஸ்வரம் தான் அப்படின்னு சொன்னா அதை போய் இல்லன்னு யாராவது சொல்லுவானோ அப்படின்னு கேட்டேன். சொல்லுவானே அப்படின்னு அப்செக்ட் பண்ணான் பூர்வபக்தி. அவன் சொன்னா அவனுக்கு பதில் என்ன அப்படின்னா, அவன் அஸ்ரத்ததாடு, அவனுக்கு ஸ்ரத்தையே கிடையாது. அவனுக்கு ஸ்ரத்தான்னா ஒரு மண்ணும் தெரியாது அவனுக்கு. அவிஸ்வாசா, அவனுக்கு இன்னும் தேக வேதிரிக்தமான உன் ஆத்மா இருக்கு, ஒரு கடவுள் இருக்காரு, அவர் இல்லாம நீ போட்டானாக்க, நீ மாங்காவதிய போட்டானாக்க மாமரம் தான் வருது, அண்ணாச்சி போட்டானாக்க அண்ணாச்சி தான் வருது. இதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு புத்தியானது வளரவே இல்லை. அவக்கதே கொண்டதே கோலம்னு கண்ணால பாக்குறது தான் சிம்பிளா ஏதோ புத்தி இருக்கு நினைச்சு அறிவு கேட்டதனமா இங்க இருந்தா கடவுள் இருந்தா காமிங்க சார், இங்க இருந்தா தெரியணுமே சார் அப்படின்னு என்னத்தையோ கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அவன் உதாரணத்துக்கு அருகன் கிடையாது சார். அவன் அவன் ரொம்ப டூ லெவல் லோ லெவல் ஆகணும். ஒன்னாவதே அவன் படிக்கல, அவனுக்கு போய் நான் எப்படி இந்த கால்குலஸ் தியரியை சொல்லி கொடுக்கறது. கொஞ்சம் அவன் படிச்சுட்டு வரட்டும், மூணாவது நாலாவது படிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எல்லாம் படிச்சு லெவன்த் ஸ்டேஜ் வந்து பியூசி ஸ்டேஜ் வந்தாதான் ஓரளவுக்கு ஐ கேன் திங்க் ஆஃப் டேக்கிங் ஹிம் நியூக்ளியர் பிசிக்ஸ். அந்த மாதிரி அவன் ரொம்ப லோ லெவல்ல இருக்கக்கூடிய அவனை வந்து உதாரணத்துக்கு கூட்டு வந்து அவனோட பேசுங்க சார் என்ன அர்த்தம் இல்லையா. அதனால அஸ்ரத்ததாலோகோ அவிஸ்வாசா, அவனுக்கு விஸ்வாசமே கிடையாது இல்லையா. எதுலயும் சாஸ்திரம் விசாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு சாஸ்திரம் தெரிய நம்பிக்கை இல்ல. அவன்கிட்ட போய் நான் எப்படி சாஸ்திரத்தை சொல்லி புரிய வைக்கிறது, அவன் பிடிச்ச புயலுக்கு அவன் மூணு சாஸ்திரம் சொல்லி இல்ல. ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணா ஒரு புரிவுக்கு வரணும்னாக்கா நீங்களும் அந்த புத்தகத்தை ஒத்துக்கணும், நானும் அந்த புத்தகத்தை வச்சிருந்தோம், அப்பதான் நீங்க ஒரு நாலு பாயிண்ட் சொன்னீங்க, நான் ஒரு நாலு பாயிண்ட் சொன்னா ஒரு மத்தியஸ்தரை வச்சுட்டு சார் தீர்மானம் பண்ணணும் இல்லையா. இப்படி தீர்மானத்துக்கு அருகனா இல்லாதவங்க கிட்ட என்னத்தை நீங்க ஆர்கியூ பண்றது. அஸ்ரத்ததாலோஹோ அவிஸ்வாசா ந உதாஹரணம் அர்ஹதி இல்லையா. ஸ்ரத்தாலோரேவ சர்வத்ர வைதிகேஷு அதிகாரதஹ, ஸ்ரத்த ரொம்ப முக்கியம், ஸ்ரத்தாலுவாக இருக்கும். ஸ்ரத்தாலோஹோ ஏவ, யாருக்கு அந்த வேதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கோ அவனோட தான் நம்மளுடைய பேச்சு. ஸ்ரத்தாலோரேவ சர்வத்திர, எல்லா இடத்துலயும் வேதத்துல பாருங்க அந்த நம்பிக்கையோட, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சம தம உபரதி திதிச்சா ஸ்ரத்தா சமாதானம், அதுக்காக தான் அந்த கண்டிஷனை போட்டிருக்கேன். ஸ்ரத்தையா இருக்கணும், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும், அப்ப சத்தையா இருந்தா அவனுக்கு மந்த புத்தியா இருந்தா கொஞ்சம் கியூட்டா இருக்கணும், ஒண்ணு சொன்னா அது உன்னை ஊகிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் இல்லையா. கரண்ட் ஆனது எங்கும் இருக்கு, அது பாரு உனக்கு, அது ஃபேன்ல தெரிஞ்சதுனாக்க ஃபேன் ஓடுறது, ஏசியில வந்ததுன்னா ஏசி ஆனது குளிர்றது, ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னாக்க அது சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்ற, அந்த எக்ஸாம்பிள் சொன்னா, அந்த எக்ஸாம்பிள்ல என்ன சொல்ல வர, எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு வைக்கலோ அப்படி ஆத்மாவானது எல்லாருடைய ஜீவன்லையும் இருந்து கொண்டு வைக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னா, எது வரைக்கும் புரிஞ்சுக்கணுமோ எக்ஸாம்பிள் அது வரைக்கும் புரிஞ்சுக்கணும், அதுக்கு மேல எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த ஊகா போக குசலனாக இருக்கிறவனுக்கு தான் இந்த வேதாந்தம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு கேட்க. இப்படி ஸ்ரத்தாவா ஸ்ரத்தாவோட இருக்கணும், அவனுக்கு மரியாதை குரு பக்தி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி சமாதமா உபரதி சித்தா ஸ்ரத்தான ஆத்ம குணங்கள்லாம் இருந்து
அப்படிப்பட்டவன் தான் சர்வத்திர வைதிகேஷு அதிகாரதா, வேத விஷயங்களுக்கு உள்ள இவன் தான் அதிகாரி அதிகாரதா. அவனுக்குத்தான் இந்த இந்த பதிலாம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த சம்வாதி பிரம நியாயம், அகம்வாதி பிரம நியாயம்லாம் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் கோவாவி பிரதிபத்தியத்தே யாரையாவது ஆட்சேபிப்பார்கள் இவர்களை மனசுல வச்சுட்டு தான் நான் சொல்றேன். ரெண்டு கட்டான கேட்கிறேன், அஸ்ராத்து வல்லவா இருக்கக்கூடியவன், அவிஸ்வாசனாக இருக்கக்கூடியவன், ஆஸ்திரியா இருக்கான, அவன்லாம் நான் உதாரணம் அறிவிச்சேன். அவெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இதெல்லாம் சிரத்தையுள்ளவனுக்கு வேத சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு சமதமாதி சட்ட சம்பத்தியோட இருக்கக்கூடிய அவர்களுக்குத்தான் இந்த சாஸ்திரமானது வந்திருக்கே தவிர, அஸ்ரத்ததால சிரத்தை இல்லாதவனுக்கும், அவிஸ்வாசகா நம்பிக்கை அவநம்பிக்கையோட இருக்கக்கூடியவனுக்கும் நான் உதாரணம் அருகி அவர்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். ரைட்டா சார்? ஏன் சார் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அந்த 20வது ஸ்லோகத்துல சொன்னே, அதுல மறந்துடாதீங்க, சாஸ்திரேஷு மகாபாக்கேசி பிரம்ம பிரத்யக்ஷேன வர்ணிதம் யத்யபி, அது இருந்தாலும் ததாபி கேட்டது துர்போதம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா அவிசாரணா, விசாரம் செய்யாதவனுக்கு இது அறியறதுன்றது ரொம்ப கஷ்டம்பா. விசாரம் ரொம்ப அவசியம். பரோட்சத்துக்கும் அபரோட்சத்துக்கும் இடைவெளி இருக்குன்னாக்கா அந்த இடைவெளியை போக்கக்கூடியதான திறமை எதுக்கு இருக்கு? விசாரத்துக்கு இருக்கு. அந்த விசாரம் இல்லாததுனாலதான், அந்த அனாலிசிஸ் அந்த மீமாம்சம் பண்ணாததுதான் காரணம் அப்படின்னு இருக்கிறதுனால, சகுருதாப்தோபதேசேன பரோக்ஷான உத்பவே விஷ்ணுமூர்த்தி உபதேசோஹி நமீமாம்சாம் அபேக்ஷதே அப்படின்னா, அபரோக்ஷானத்துக்கு விசாரணை அவசியம் அப்படின்னு 20வது ஸ்லோகத்துல சொன்னீங்க. எனக்கு டவுட் வந்துருக்கு, பரோக்ஷானத்துக்கும் தானே சார் அவசியம் வரணும்? குரு மீமாம்சான்னு இருக்கேன், குரு மீமாம்சா சாஸ்திரத்துல கர்மா பண்ணணும்னா கூட அதை அனலைஸ் பண்ணி தானே பண்ணணும். தர்க்க சாஸ்திரம் படிக்கிறவன்னா நான் அனாலிசிஸ் இல்லாமையா படிக்கிறான்? விசாரம் பண்ணி தானே படிக்கிறான் இல்லையா? தர்க்கத்துல எவ்வளவு விசாரம் இருக்கு, நியாய விசாரம் எவ்வளவு இருக்கு, வைசேஷிக மதத்துல எவ்வளவு விசாரம் இருக்கு, யோக சூத்திரத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு, அதுக்கு யாசரே பாஷம் எழுதி சார், இவர் பாமதிக்காரர் அதுக்கு வாசஸ்தீசா டீக்கா எழுதியிருக்காரு, எல்லா சாஸ்திரத்துக்கும் எல்லா பெரியவாலும் எழுதியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அபய தீட்சிதர் மாதிரி பிரபுக்கள்லாம் எழுதி இருக்கும்போது இதர சாஸ்திரம் படிக்கணும்னா கூட விசாரணை வேணும் தான். அபரோக்ஷானத்துக்கு தான் விசாரணை வேணும்ன்றத, பரோக்ஷானத்துக்கும் விசாரமானது தேவைப்படுகிறது. வேதாந்தத்துல பிரம்ம மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம்தான் விசாரம் தாண்டியான, ஏதோ வாயுமானி பூட்டானி சாயன்னு மாத்திரம் எப்படி புரியும்? விசாரம் பண்ணாதானே புரியும். ஆத்மனா ஆகாஷம் பூட்டா ஆகாஷா வாயு போன்ற விசாரணைக்கு கூட வேணுமே, பரோக்ஷானத்திற்கு வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதுக்கு இப்ப பதில் சொல்ல மாதிரி இந்த அதிகாரிக்கு இப்ப பதில் சொல்ல போறாரு. சகிருத் ஆப்த உபதேசேன, சில சமயத்துல ஒரு சுகுருத்து ஒரு ஆப்தன் இருக்கான், ஆப்தன் நகையாரு ஆப்தான யதார்த்த பொட்டம் இருக்கிறதை இருக்கிறதாக சொல்லக்கூடிய நண்பன் யாரோ அவனுக்கு பேர் ஆப்தன் அப்படின்னு பேரு. அவன் என்ன சொன்னான், கார்த்திகன் என்ன சொன்னான், ஈஸ்வரத்து பரமஹாப்தா, உண்மையிலேயே ஆப்தன்னா யாரு? ஈஸ்வரன் தான் நம்ம எல்லாருக்கும், அவன் தானே நமக்கு எல்லாருக்குமே எது ஆச்சாரமோ அதை சொல்லி கொடுப்பாரு இல்லையா? அவர் தான் நம்மளுடைய நல்ல வழிக்கு நம்ம முன்னுக்கு வரத்துக்கான வழியை சொல்றதுனால ஆப்தர்னாக்கா பரமாப்தர்னு சொன்னான்னா யாரு? விசேஷம் லோகத்துல நம்ம பார்த்துட்டா கூட ஆப்தர்னுடைய உபதேசத்தினால நம்ம ஊருக்கு போனோம் நாளைக்கு இல்லையா, எனக்கு திடீர்னு ஆசை வந்துட்டு போனோம் காமாட்சியா போனோம்னு ஒரு தோன்றது. அவரை போய் கேட்கறேன், சார் நான் கௌஹா சார் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட சொல்றாரு, சார் காத்தால இந்த பிளைட் இருக்கு சார், நீங்க அதுல போனீங்கன்னா கரெக்டா 8 மணிக்கெல்லாம் போடுவீங்க சார் அப்படின்னு சொன்னா, அப்படியா கேட்டு நான் தைரியமா அப்படியே போய் புக் பண்றேன் அதுல அப்படியே போய் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அப்படி போறேன், போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன உபதேசம் வந்து உண்மைதானே, வாஸ்தவமான ஞானம். சகிருத் ஆப்த உபதேசேன, அவர்கிட்ட ஒரு தடவை தான் உபதேசம் பண்ண, அப்பவே எனக்கு என்னாச்சு, பரோட்ச ஞானம் ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் அங்க போய் போனோன்னா பிரத்யக்ஷ ஞானம் ஏற்பட்டது. அவர் கேட்ட உடனேயே நான் நம்பினேன் இல்லையா,
தீபாவளிக்கு வாரணாசிக்கு போறேன்னா அவர் சொல்லிட்டார் சார், இந்த எக்ஸ்பிரஸ்ல நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா அன்னைக்கு காத்தால போயிடலாம்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை நம்பி நான் பண்ணனால சகருக்கு உபதேசன பரோட்ச ஜானம் குற்பவே, ஒரு தடவை உபதேசம் பண்ணாலேயே பரோட்ச ஜானம் ஏற்படுமே. விஷ்ணுமூர்த்தி உபதேசி நமீமாம் தாம் அபேக்ஷதே. இப்படி பூ நம்பிக்கையானது இருந்துட்டேனா விசாரம் இருக்கு பாருங்க. இதுதான் விஷ்ணுமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் உபதேசம் பண்ணார் இல்லையா. நான் என்ன பண்ணேன், ஏதாவது விசாரம் பண்ணேன், நம்ம அவர் சொன்னது கரெக்டான்னு பார்த்து எல்லா ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சார் நேற்று நான் இது மாதிரி சங்கர் கிட்ட கேட்டேன் சார், அவர் வந்து கவுஹாத்திக்கு ஃபிளைட் இருக்குன்னாரு, அந்த ஆள் வந்து கரெக்டா சொன்னாரா சார், நிஜமாவே அந்த மாதிரி ஃபிளைட் இருக்கா சார், அது மாதிரி போனா கவுஹாத்தி வருமா சார் என்ன நான் கேட்கவே இல்லை. நம்பிக்கையா நம்பினேன், அவரை நம்பினேன், நேரம் போனேன், புக் பண்ண போனேன், ஆனா உண்மையா அமைஞ்சு விடுத்தேன் அப்படின்னாக்க நான் ஒண்ணு மீமாம்சையே பண்ணலையே அப்படின்னு சொன்ன. மீமாம்சைக்கு அபரோக்ஷ ஞானத்துக்கு விசாரணை வேணும்னு சொன்னீங்க, அப்ப பரோக்ஷ ஞானத்துக்கு மாத்திரம் அது வேண்டாமா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கும் தானே மீமாம்சை பண்ணோம். விஷ்ணுமூர்த்தி உபதேசோஹி ந மீமாம்சாம் அபேக்ஷதே, விஷ்ணுவனுடைய மூர்த்தி தான் இந்த மூர்த்தியானது, விஷ்ணுதான் ஒருத்தர் உபதேசம் பண்ணார்னா எங்காவது சாரி கிராமத்துல இருக்கக்கூடியது விஷ்ணுதான் ஒருத்தர் உபதேசம் பண்ணா நான் என்ன பண்றேன், அத்தியந்த சிரத்தாளுவாக இருந்து கொண்டு விசுவாசத்தோட அவர் சொன்னதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அது போதுமே அப்படின்னு சொன்னா இது தகராறுது இல்லையா. அப்படின்னா எனக்கு சார் பூர்வமீமாம்ச சாஸ்திரங்கள்லாம் வந்தது, எவ்வளவு விசாரம் வந்திருக்கு, தர்க்கத்துல எவ்வளவு விசாரம் பண்றாங்க இல்லையா, அது என்ன என்ன சம்பந்தத்துல இருக்கு, அதிகரண சம்பந்தத்துல இருக்கா இல்லையா, அத்தியாச ஆத்தியாசிக சம்பந்தத்துல இருக்கா, என்ன சம்பந்தத்துல இருக்கா, ஸ்ரீ கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொன்னா கந்தத்துவம் மேல இருக்கு, அதிகரணமாக பிருத்திவி இருக்கு, பிருத்திவிக்கு மேல கந்தத்துவம் வந்து ஒட்டிட்டு அது இருக்கா, இல்ல வேதாந்தத்துல சொல்ற மாதிரி நானே மனு இந்த பாடி அப்படின்ற ஒரு எண்ணமானது எதனால எனக்கு ஏற்பட்டது, நானே பாடின்றதுக்கு அந்த பாடி நான்ல அதிஷ்டானமாக இருந்தால் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, அப்பா இது பிருத்திவி கந்தவதி பிருத்திவி மாதிரி கிடையாது, இது அத்தியாசத்தினால வந்தது, இது ஆத்தியாசிக சம்பந்தத்துல இது இப்படின்ற விசாரங்கள்லாம் வேதாந்தத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு, தர்க்கத்திலையும் இருக்கு, மீமாம்சையும் இருக்கு. அதனால விசாரம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை வந்தாலே போதும். அதனால நீங்க சொல்றது என்னச்சுன்னா அவிச்சா துர்போதம் எங்கெல்லாம் விசாரம் பண்ணலையோ அங்கெல்லாம் துர்போதம்னு சொன்னீங்க. இந்த பாருங்க, விசாரமே இல்லாமயே ஒரு போதமானது ஏற்பட்டிருக்க அப்படின்னு புறபட்டம். ஆமாமா, அவனுக்கு இப்ப பதில் சொல்லணும் இல்லையா, அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ரூல் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணோம். ஏன்னா இதுக்கு பலனானது எப்படி இருக்கு, உபாசனையினுடைய பலனானது என்ன இருக்குன்னாக்க என்னுடைய அபிவிருத்தியானது அதுல இருக்கு, அதை பண்ணணும்னு சொன்னா நியமங்கள் இருக்கு, எச்சரிக்கை இருந்தவனை கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு அது எப்படி சொல்லியிருக்கோ அது தர, நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் இதாலதான் இப்படி பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது, கேசவானா இப்படிதான் பண்ணுவேன் நான் ஏன் அப்படின்ற விசாரங்கள் தான் தேவைப்படுறது. அங்கேயும் என்ன பண்ணா ஒரு தடவை சொன்னா போதுன்றதுக்காக கேட்கறேன்றதுக்காக அது என்ன போக போக அதனுடைய விசாரங்கள் தான் வருது. இன்னும் நிறைய இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாரு. இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.